श्रीमान्वेंकटनाथार्यः कवितास्तिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाक्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीक्षम् दयानिधिं शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं। श्रीरन्ध्रदूपुल् श्रीवेङ्कटमुडयान् पारन्द्रचन्न पळमुळियुळ् ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வே. சுவாமி தேசிகன் நமக்காக எவ்வளோ உபகாரம் பண்ணிருக்க. அவர் பண்ணிருக்கிற உபகாரம் கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்ன உபகார சங்கிரகத்துல பெருமாள் பண்ணின உபகாரம் என்று சுவாமி தேசிகன் பட்டியலிட்டு காண்பிச்ச பெருமாள் செய்த உபகாரங்களை, அந்த பட்டியல் வெறும் ஒரு குறிப்பு தான். அதுக்கப்புறம் எவ்வளவோ இருந்துருக்கு. கடைசியில பண்ற பெருமாள் செய்த உபகாரங்கள் என்று அந்த உபகார பரம்பரைய தன் மூலமாக சொல்ல வைத்தது கூட ஒரு உபகாரம் என்று முடிக்கின்றோம். அப்படி பெருமாள் உபகாரம் பண்ணிருக்கேன்னாக்க அது மொத்தம் நமக்கு தெரிவித்த சுவாமி தேசிகன் பண்ணிருக்கிற உபகாரத்தை தான் பார்க்கணும். வெங்கடேஷாவதாரோயம் சத்கண்டாம் சோசவாம் பவேதி யதேந்திராம் சோசவேத்யேவம் விதக்ஷாயாஸ்து மங்களம் என்று சுவாமி தேசிகனை பற்றி சுவாமியினுடைய குமார தேசிகன் மங்களத்துல அருளிச்சு வைக்கிறார். சுவாமி தேசிகன் யார்? சாட்சாத் திருவேங்கடமுடையானுடைய அவதாரம் ஏதும். திருவேங்கடமுடையானும் புரட்டாசி திருவோணம் நன்னாடு தான் அவதாரம் பண்ண. சுவாமி தேசிகன் அதே நன்னாடு அவதாரம் பண்ணவர். அவருடைய ஒரு பரமோபதேசம் பெருமாள் எப்பப்பெல்லாம் அவதாரம் பண்றேன்னா, பெருமாள் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாம யுகே யுகே என்று அவதார ரகசியத்துல கண்ணனை தான் எப்பொழுதெல்லாம் அவதாரம் பண்ணுவ என்பதை அருளை செய்திருக்கின்றார். வேதே சுஜாத கேதே முனிஜன வச்சனே பிராப்த நித்யாவமானே संकीर्णे सर्ववर्णे सति तदनुगुणे निष्प्रमाणे पुराणे मायावादे समोदे कलि कलुषवशा शून्यवादे विवादे धर्मत्राणाय यो भूत सदयतु भगवान विष्णु घटावतारः என்று சுவாமி தேசிகனை பற்றி மகான்கள் கூறுகின்றனர். தர்மத்ராணாய யோ பூத், தர்ம ரக்ஷணம் பண்ணுவதற்காகவே அவதாரம் பண்ணவர் சுவாமி தேசிகன். வேதே சஞ்சாத கேதே முனிஜன வச்சனே பிராப்த நித்யாவமானே, வேதம் ஒரே விசாரப்பட ஆரம்பிச்சுட்டான். வேதே சஞ்சாத கேதே விபேத் அல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரபரிஷ்யதி என்று ஒரு ரெண்டு விதத்தான இருக்கான். அத்யசுகம் ஆராத்தியா சுகதரம் ஆராத்தியதே விசேஷஜா பர்திருகரின்னு ஒரு பெரிய கவி. இந்த கவி நீதி சதகம், ஸ்ருங்கார சதகம், வைராக்கிய சதகம்னு சொல்லி 300 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு சதகத்திரை என்ற ஒரு காவியத்தை பண்ணிருக்கேன். அதுல அத்யஹா சுகம் ஆராத்யா சுகதரம் ஆராத்தியதே விசேஷஜா என்று சொல்லியிருக்கிறார். ஒண்ணுமே தெரியாது, எது நல்லது எது கெட்டது எப்படி நடந்துக்கணும் ஒண்ணுமே தெரியாது. அவனிடத்துல போனோம்னாக்க அவனை நல்வழிப்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப சுலபம். என்ன நாம எது சொல்றோமோ அதை அவன் செய்வான். நாம போற வழியில அவன் வருவான். அஜ்ஞா சுகம் ஆராத்தியதே, ஒன்றும் தெரியாதவனை நல்வழிப்படுத்துவது என்பது சொல்லப்போம். சுகதரம் ஆராத்தியதே விசேஷஜ்ஞா, தன்னை படித்தவனாக இருந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கிறவாழையும் ரொம்ப ரொம்ப சுலபமாக அவளை நம்ம வழி கொண்டுற முடியும். அப்ப நீ இந்த சுற்றிலாம் நீ தெரிஞ்சுக்கிறது போராது, இந்த விஷயங்கள்லாம் நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஒன்று ஒன்றையும் கேட்கறது இருந்துட்டு அது அப்படி சொன்னோம்னா ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கலாம். ரெண்டுமே இல்லாத இதை நல்லா தெரிஞ்சவனாகவும் இல்லாமல் ஒண்ணுமே தெரியாதவனும் இல்லாமல் ரெண்டும் கிட்டானா தமக்கு சிலதெல்லாம் தெரியும்னு நினைச்சுட்டு இருக்காத அவளை மாத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவளை சந்தோஷப்படுத்தவே முடியாது. பிரம்மாவே வந்தேன்னா கூட சந்தோஷப்படுத்த முடியாதுன்னு சொல்றாரு. ஞானலவ துர்விதத்தம் பிரம்மா பிணரம் நரஞ்சயதி என்று சொல்றாரு. அந்த மாதிரி ஒன்னும் வேத பாஷியாளாக இருந்துருக்கா, பௌத்தாள் ஜெயினாள் மாதிரி இருந்திருந்தாங்கனாக்கா பரவாயில்ல, அவளை கூட வேதத்தை பத்தியே உனக்கு தன்னால தெரியாத இருந்துருக்கு, இதுதான் வேதத்துல சொல்லிருக்கிற விஷயம்னு சொல்லி அவளை நல்வழிப்படுத்திடலாம். இல்ல வேதத்துக்கு கிரமமான அர்த்தங்களை தெரிஞ்சிருக்கவளா இருந்தாள்னாக்கா அதுல எங்கேயானா ஒரு சின்ன விஷயங்கள்ல தவறு வேறு பாதையில போனாள்னாக்கா அவளையும் சரிப்படுத்திடலாம். இது ரெண்டும் இல்லாத வேதத்தையும் பிரமாணமா ஏற்கண்டு வேதத்துக்கு விபரீதமான அர்த்தம் என்ன அர்த்தத்துல வேத வாக்கியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த அர்த்தங்களை விட்டுட்டு விபரீதமான அர்த்தங்களை சொல்றவர்கள் பல பேர் இருக்கின்றனர். அவர்களை பார்த்து வேதமே பயப்படுறதாம். விதே அல்பஸ்ருதாத்து வேத மாமயம் பிரகரிஷ்யதி என்பதாக. அகையல்ல வேதே சஞ்சாத்த கேதே, இப்படிப்பட்ட ஒரு நிலை வேதத்துக்கு அபார்த்தத்தை சொல்லிட்டு இருக்கிறவெல்லாம் லோகத்துல ரொம்ப அதிகமா போயிட்ட ஒரு நிலை. முனிஜனவச்சனை பிராப்த நித்யாவமானே, மகர்ஷிகளுடைய வார்த்தைகள்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. அந்த மகர்ஷிகளுடைய வார்த்தைகள்லாம் வேற வேற அர்த்தம் கல்பிக்கிறது. இந்த அர்த்தத்தெல்லாம் புறம்போக விட்டு ஒரு அந்த அர்த்தத்துக்கு ஒரு கௌரவம் இல்லாத போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு இல்லை. சங்கீர்ணே சர்வவர்ணே சதி ததனுகுணே நிஷ்பிரமாணே புராணே, சங்கீர்ணே சர்வவர்ணே எல்லாம் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அந்த கட்டுக்கோப்பாக இருந்த நிலை மாறி போயிடுச்சு. எல்லாரும் எல்லா வர்ணத்துல இருக்கிறவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுல ஒரு கட்டுக்கோப்புன்றதே இல்லாத போயிடுறது. ஏன்னா அவ்வளவுதான் சொல்லணும், இதுக்கு மேல எல்லாம் இப்ப அப்படின்னு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்கு. அதுக்கு மேல கேட்டா சிலதெல்லாம் சொல்றாங்க. வைஷ்ணவாளுக்குள்ள இந்த வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் விஷ்ணு பக்தாளாக இருக்கான்றது இருந்தா போறோம் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அப்போ இந்த பிரமாணங்களை சரியா புரிஞ்சுக்காத விபரீதமாக சொல்ற ஒரு நிலை ஏற்பட்டது. சதி ததன குணே நிஷ்பிரமாணே புராணே, புராணங்கள்லாம் ஒரு வெறும் கட்டுக்கதை தான், அதுல ஒன்றும் விசேஷம் எதுவும் இல்லை. புராணங்கள்ல சொல்லியிருக்கிற விஷயங்கள் பிரமாணமாக ஆகாது என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை. மாயாவாதே சமோதே கலுஷவசாதே சோன்யவாதே விவாதே, மாயாவாதம் அத்வைதிகளுடைய வாதம். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்று சொல்லுகிறார். பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியமாக இருந்துருக்கு, லோகம் மொத்தம் மிச்சை. காண்பது கேட்பது எல்லாமே மிச்சை. நாம பேசிட்டு இருக்கிறது, நீங்க கேட்டு இருக்கிறது, இது இதுல சொல்லக்கூடிய சப்தங்கள், இதுல தெரியப்படுத்தக்கூடிய விஷயங்கள், கிரந்தங்கள் எல்லாமே மிச்சம் சொல்லி சொல்றது மாயாவாதே சமோதே. இப்படிப்பட்ட மாயாவாதம் எல்லா இடத்துலையும் பரவி ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கிற ஒரு நிலை. கலிகலுஷவசாட்சுன்யவாதே விவாதே, இந்த கலியினுடைய கோலாகலத்தினால சூன்யவாதம் பௌத்தர்களுடைய வாதம் இருந்திருக்க அதுவே ஏற்புடையதாகவும் சொல்லப்படுகிற ஒரு நிலை ஏற்படுகிறது. धर्म प्राणाय यो भूत् सजयतु भगवान् विष्णु घंटावतारः। धर्म प्राणाय यो भूत् லோகத்தை ரட்சணம் பண்றதுக்காக இந்த ஒரு நிலையில அவதாரம் பண்ணவர் யாரு? சாட்சாத் சுவாமி தேசிகன் தான். விஷ்ணு கண்டாவதாரராக இருந்தவர்கள் இருக்கிற சுவாமி தேசிகன் வெங்கடேச குரு அவருக்கு பல்லாண்டு என்று இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுகின்றது. அந்த ரீதியில தர்மரட்சணம் பண்ணுவதற்காக அவதாரம் பண்ணவர் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகனுடைய ஒரு அவதாரத்துல அவர் செய்த ஒவ்வொரு செயலும் நம் போன்றவர்களுக்கு உபயோகமாக இருப்பதற்காகவே செய்திருக்கார் என்பதுல சந்தேகமே இல்லை. அப்படி சங்கரகம் ஒரு திருசுத்தியை அருளி செய்திருக்கிறார். இது ஸார ஸங்க்ரஹம் ஸ்லோகம். இந்த திருசுத்தி அமிர்தரஞ்சனி ரகசியம், அமிர்தாஸ்வாதினி ரகசியம், ரெண்டு பல ரகசியங்கள் ரெண்டு விதமாக சொல்லப்படுகின்றன. அதில் ரகசியங்கள் வரிசையில் 17வது 26வது ரகசியம், அமிர்தாஸ்வாதினி ரகசியத்தில் 7வது ரகசியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரகசியத்தில் சொல்ற விஷயங்களை பார்த்து பார்க்கணும். நாம இந்த சம்சாரத்துல எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியாத முடிச்சு ஒரு சமுத்திரம், சம்சார மாசில சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல தத்தளிக்கிறோம். எந்த பக்கம் போறது எந்த பக்கம் போகாது இருக்கிறது, எப்படி போனா போய் சேர முடியும் என்னன்னு தெரியாத நம்ம தத்தளிக்கிறவளாக நம்ம இருந்துருக்கோம். அதுவும் எப்படி நம்மளுடைய தத்தளிப்பு இருக்குன்னு இந்த சம்சாரமாகிற ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரத்துல எங்கேயும் எந்த பக்கம் பார்த்தாலும் கரையே தெரியாமல் இருந்துருக்கு. பவஜலதிகதானாம் த்வந்தவாதாஹதானாம் சுததுஹித்ருகலத்ரத்ராணபாரார்த்திதானாம் விஷம விஷயதோயே மஜ்ஜதாம் அப்ளவானாம் அவதி சரணமேகோ விஷ்ணு போகதோ நராணாம். முகுந்த மாலையில குலசேகராழ்வார் அருளி செய்கிறார். ஒரு சமுத்திரம், சமுத்திரத்தின் நடுவில் ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான், தத்தளிக்கிறான், கரை சேர முடியாத தத்தளிக்கிறான். அந்த சமயத்துல பார்த்தோம்னா சமுத்திரம்னாக்க பெரிய பெரிய அலைகள்லாம் இருக்கு. இந்த சம்சார சமுத்திரத்துல என்ன அலைகள் இருக்கு? பசி, தாகம். இது அலைகள்னாக்க இது என்ன ஆகும்? ஒண்ணு மாற்றி ஒண்ணு பின்ன ஒண்ணு பின்னாடி ஒண்ணு ஒண்ணு பின்னாடி வந்துட்டு இப்ப பசி அடங்கிச்சுன்னா அடுத்தது தாகம். தாகம் வந்ததுன்னாக்க மறுபடியும் பசி வரும், மறுபடியும் தாகம். சோகம், மோகம். நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள். மோகன்றது அறியாமை. எத்தனையோ சமயங்கள்ல நமக்கு எது எப்படி பண்ணணும்னு தெரியாத முயற்சிண்டு இருக்கிறதுனால ஜரா, மரணம், மூப்பு. எல்லாரையும் பயமுறுத்துறது மூப்பு. வயசாயிடுச்சுன்னு சொன்னாக்க சரி அது ஒரு இயல்பு தானே, இது என்ன பெரிய விஷயம் என்று நினைக்கிறது இல்லை. ஐயோ எனக்கு வயசாயிட்டேன்னு அந்த வயசானதை மறைக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறான் இந்த காலத்துல. அது அந்த மரணம், மரணத்தை பார்த்து தான் பயப்படுறோம். எல்லாம் இருந்துட்டு இவைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கு. இவைதான் அலை இந்த சம்சாரத்துல. இந்த சமுத்திரத்துல விழுந்திருக்கிறவன் பெரிய பலுவோட விழுந்திருக்கான். அந்த பலுக்கு அழுத்த என்ன போகுது நமக்கு? தன்னுடைய மகன், தன்னுடைய மகள், தன்னுடைய மனைவி, இப்படி இவளையே எப்ப பார்த்தாலும் நினைச்சிருக்கு. இவாளை நாம தான் ரட்சணம் பண்ணணும், நம்ம தான் ரட்சணம் பண்ணணும், அவளுக்கோசரம் சம்பாதிக்கணும், அவளுக்கோசரம் சம்பாதிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கு. எத்தனை நாள் தான் சம்பாதிக்கிறது, எவ்வளவுதான் சம்பாதிக்கிறது, இது போரும் அவளுக்கு வச்சிருக்கும் போரும், இன்னும் 3 தலைமுறை அவ இருக்கலாம்னு ஒரு எண்ணம் வரத வரல. இந்த பலு இருக்க கீழே கீழே இழுக்கிறது, செல்லத்துல கீழே இழுக்கிறது. இது மேல போய் ஏதாவது நீச்சல் அடிச்சு நம்மளால போயிட முடியுமான்னு நாங்க போகாத பண்றோம். அதோட மாத்திரம் இல்லை, விஷம விஷயத்தோ ஏ மஜ்ஜதாகமப்ளவானாம். அந்த சமுத்திரத்துல பார்த்தோம்னாக்கா, நடு சமுத்திரத்துல இருந்தோம்னாக்கா அங்க பெரிய பெரிய சுறாமீன்லாம் இருக்கு, அங்க கடல் ஜந்துக்கள்லாம் இருக்கு, முதல்ல இருக்கலாம், தெலுங்குலாம் இருக்கலாம், எத்தனையோ பாம்பு இருக்கலாம், எத்தனையோ ஜந்துக்கள் கடல்ல இருக்கக்கூடிய ஜந்துக்கள்லாம் நம்மளை ஈர்க்கின்றன. அப்படியே பிடிச்சி விட்டும் போயிடுது. அந்த சன்னிவேசத்துல எப்படி போறது என்னன்னா, அதுகள் போற வழியிலே போக முடியாம நமக்கு ஒரு நிலை ஏற்பட்டு போயிட்டு. அந்த மாதிரி தான் நம்ம சம்சாரமாகிற ஒரு சமுத்திரத்துல விஷயங்கள் நம்ம என்னென்ன பாக்குறோமோ இதெல்லாம் கரை சேர்றதுக்கு வழி இல்லாத ஒரு விஷயங்கள், அந்த விஷயங்களால ஈர்க்கப்பட்டு அவைகள் பின்னாடியே போகும்படியான ஒரு நிலையை ஏற்படுறது, ஒரு சமமில்லாத ஒரு நிலை. இதுல ஒன்றும் உடனே தெரியல, எதை பற்றி கொண்டு எதனா கரைக்கு போகலான்றதுக்கு எதனா இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல அந்த சேத்தனர்களுக்கெல்லாம் பவதி சரணமேகோ விஷ்ணு போகதோ நராணாம். விஷ்ணு நராணாம் விஷ்ணு போத்தகா பெருமாளாகிற ஒரே ஒரு படகுதான் சரணமாக புகழாக இருக்கின்றது என்று சொல்ற. அப்ப நமக்கு பற்ற வேண்டியது பெருமாள் தான் என்பது தெரியப்படுத்துற. இந்த ரகசியத்துல ஸார ஸங்க்ரஹத்துல நாம எதெல்லாம் பின்பற்ற வேண்டும், எதெல்லாம் நாம செய்யக்கூடாது என்பதை நமக்கு மனசுல படும்படியாக சுருக்கமாக அருளி செய்கின்ற. இதுல முதல்ல நமக்கு தெரிவிக்கிறது என்னன்னாக்க, எது செய்யக்கூடாது என்பதுதான். இது ஒரு பெரிய வைப்பு. இதுல ஜன்மாந்திர கிருத்தம் பாப்பம் வியாதி ரூபேன ஜாயத்தைன்னு சொல்லி சொல்றோம். நம்ம ஜன்மாந்திரத்துல பண்ண பாப்பங்கள்லாம் வியாதி ரூபமாக உண்டாகின்றன. அப்போ அந்த வியாதியோடு கூட இருந்துச்சு அப்ப சாந்தி. அந்த வியாதியை போக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மருந்து சாப்பிடணும், ஔஷதம் சாப்பிடணும், ஜப ஹோம அர்ச்சனாதிகள்லாமும் பண்ணணும். தான ஜப ஹோம அர்ச்சனாதிகள்லாம் பண்ணவனாக்கா அந்த வியாதியை போக்கடிக்கலாம்னு சொல்லுங்க. அப்போ மருந்து சாப்பிடணும், எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். செய்யக்கூடாததும் என்ன தெரிஞ்சுதான் அப்புறம் செய்ய வேண்டியதையும் தெரிஞ்சுக்கணும்ன்றது. நமக்கு உடல்நிலை சரியில்லாததுனால ஆஸ்பத்திரியில சேர்றோம், ஏதோ ஒரு வைத்தியம் பண்ணிக்கணும். வைத்தியம் பண்ணிட்ட பிறகு திரும்பி டிஸ்சார்ஜ் ஆகி ஆத்துக்கு வரும். அப்போ ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாங்க, எந்தெந்த ஆகாரங்களை சாப்பிடலாம், நீ எந்த ஆகாரங்களை சாப்பிடக்கூடாது, எந்தெந்த செயல்கள்லாம் நீ செய்யலாம், இவையெல்லாம் நீ செய்யக்கூடாது என்று. செய்யக்கூடாதது செய்ய வேண்டியது, செய்ய வேண்டியதுன்னா கட்டாயம் பண்ணியாகணும். இந்தந்த வேலையில இந்த இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டாங்க, எந்த ஒரு காரணத்திலையும் இந்த லட்சம் இப்படி செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது எல்லாவற்றையும் அந்த விஸ்தாரமாக நமக்கு சொல்லி அனுப்புகிறார். அப்பதான் இந்த ரோகம்ன்றது குணமா. அதே மாதிரி இந்த சம்சாரம் என்கிற ஒரு வியாதி, இந்த வியாதி போகணும்னாக்க இதுக்கு ஒரு ஔஷதம் வேணும், மருந்து வேணும். அந்த மருந்துள்ள வரைக்கு எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யணும்ன்றத ஒரு பாகுபடுத்தி தெரிஞ்சுக்கிறதுன்றதுக்கு இந்த லிஸ்டும் நமக்கு தெரியணும். இதுதான் முக்கியமாக இருக்கிறது. அதுல செய்யக்கூடாததுல முதன்மையாக இருக்கிறது என்னன்னா தேவதாந்தர பஜனம். வேற தேவதைகளை நாம அடையக்கூடாது. பெருமாள் நமக்கு இருந்துருக்கு ரட்சிக்கிறதுக்கு, அவரை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போறதுன்றது இருக்க. இது ராஜ மகிழ்ச்சி மடிப்பிச்சை ஏந்துமா போலன்னு சொல்ற. பெருமாள் இடத்துல சரணாகத்தை பண்ணிட்டு ஒருத்தம் போய் தேவதாந்திரங்களத்துல போய் அல்ப பலன்களை பிரார்த்திச்சான்னாக்க ராஜ மகிழ்ச்சியாக இருக்கோ, தெருவில் போய் மடிப்பிச்சை கேட்கிற மாதிரி அது அது ராஜாவுக்கு அவருக்கு அதே மாதிரி பெருமாளுக்கு ஒரு இழுக்கு. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக இந்த சார சங்கிரகத்தில் எவற்றை செய்யக்கூடாது, எவற்றை செய்ய வேணும், எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இப்படி இந்த விஷயங்களை தத்துவஹித புருஷார்த்த விஷயங்களை அறிந்து கொண்டால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரயோஜனம் என்ன, நாம் தினமாக அனுசந்தானம் செய்ய வேண்டியவை என்ன, இப்படி நம்மளுடைய கடமைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கின்றன. அந்த மாதிரி வரைச்சே ஒரு ஜீவனாக இருக்கச்சு இந்த ஜீவனுக்கு என்ன கடமை, இவனுக்கு இந்த ஞான சக்தி பிரவர்த்தி சக்தின்னு ரெண்டு சக்தி சொல்லுகின்றோம். இதெல்லாம் விஸ்தாரமாக சொல்ல போகிறோம். இந்த பிரவர்த்தி சக்திக்கும் என்னென்ன பிரயோஜனம் என்பதை இந்த ஸார ஸங்க்ரஹம் என்கிற ரகசியத்தில் சுவாமி தேசிகன் அருளி செய்கின்ற நமக்கு புரியும்படியாக ரொம்ப எளிதான ஒரு நடையில சுருக்கமாக, ரொம்ப விஸ்தாரம் பண்ணோம்னாக்கா அந்த அளவு நம்ம கேட்டுக்குமோ மாட்டோமோன்றதுனால நம்ம மனசுலப்படுகிற அளவுக்கு சுருக்கமாக சாதிக்கின்றார். அஸ்மத் குரு பரம குருன்னு எதிவர பூர்ணோ சயாமுனம் ராமம் பத்மாட்சநாத சடஜித் தேனேசரமா ரமாபதின் வந்தே. சுவாமி முதல் ஒரு ஸ்லோகம் குரு பரம்பரையை மங்களாசாசனம் பண்ணி ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். சுவாமி தேசிகன் தனது பிரசாரத்தில் ஆரம்பத்தில் சொல்லச்சு குருபியஸ்த குருபியஸ்த நமோவாக்க மதீமகே விரடிமகே தத்ராந்தியோ தன்பதி ஜெகதாம்பதி என்று சொல்லி செய்திருக்கிற அந்த மாதிரி இந்த இடத்துல நமது சாட்சாத் ஆச்சாரியன், ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன், பிராச்சாரியன், இவர்களை முன்னிட்டு கொண்டுதான் எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறார். அஸ்மத் குரு பரமகுருன்னு அஸ்மத் குருன்னு சொல்றதுனால சுவாமி தேசிகனுக்கு சாட்சாத் ஆச்சாரியனாக எழுந்தருள் இருந்த அப்புள்ள அரசர் ஆத்திரேய ராமானுஜர் மாதுலாம் சகலாகலாகான்னு சொல்றாரு. அந்த ஆத்திரேய ராமானுஜர் இடத்துலேருந்து தான் எல்லா வித்தியையும் அவர் பெற்றுக்கொண்ட, எல்லா விதத்திலையும் ஆச்சாரியராக திகழ்ந்தவர் அவர் ஆத்திரேய ராமானுஜர் அப்புள்ள. அவரை அஸ்மத் குரு என்று சொல்லுகின்றார். பரமகுருன்னு அவருக்கு ஆச்சாரியன்னு சொல்லி இப்படி கிடாம்பியாச்சர் நடாதுராழ்வார் இப்படி இந்த ரகசிய பரம்பரையில வரைச்சையும் ஒரு பரம்பரை அது மடப்பள்ளி ஆச்சான், ஆச்சானுடைய குமாரர், அவருடைய குமாரர் என்கிற ரீதியில ஒரு பரம்பரை எம்பெருமானார் இவெல்லாம் சொல்றது. அவ எல்லாரும் பரமகுருக்கள் சுவாமி தேசிகனுக்கு. ஆகையால அஸ்மத் குரு பரமகுருன்னு இவர்களை இன்னும் சொல்றார். எதிவர பூர்ணோ சயாமுனம் ராமம் என்று சொல்றார். எதிவர சாட்சாத் எம்பெருமானார் ஸ்ரீ பாஷேகர் எதிவர பூர்ணவ் பூர்ணவன்னு சொல்லிச்சு. இவர் ரெண்டு பேருமா சேர்ந்து ஜீவத்தனத்துல சொல்ற ஸ்ரீ பாஷேகரையும் பெரிய நம்பியையும் சொல்லி சொல்றாங்க. ஸ்ரீ பாஷேகரையும் திருமல நம்பிகளையும் சொல்லலாம். ஏன்னா திருமல நம்பிகளிடத்துலேருந்து தான் எம்பெருமானாருக்கு சரணாகதி சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத் ராமாயண உபதேசம். ஆகையில அந்த அம்சத்துல இந்த சரணாகதி விஷயமாக சொல்லக்கூடிய விஷயங்கள்ல குறைச்சு ஆச்சாரிய சம்பந்தம்ன்றது திருமல நம்பிகளுடைய சம்பந்தம் எம்பெருமானாருக்கு இருக்கிறபடினால திருமல நம்பிகள் எம்பெருமானார், பெரிய நம்பிகள் எம்பெருமானார், இப்படி இவர்களையும் சொல்லியும் எதிவர பூர்ணோ சயாமுனம் ராமம். சயாமுனம் ராமம் அவருக்கு ஆச்சாரியராக இருந்திருக்கிறவர் அளவந்தார். அளவந்தாருடைய கட்டாட்சத்தினாலதான் எம்பெருமானார் இந்த சித்தாந்த ஸ்தாபகராக திகழ்ந்த அளந்தார் எம்பெருமானாருக்காக, எம்பெருமானார் மூலமாக இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் பிரவர்த்தனமாகணும் என்பதற்காக காஞ்சிபுரத்தில் சரணாகதி பண்ண யஸ்ய பிரபாத கலையா பபிரஸ்ருணோதி பங்கு பிரதாபதி ஜவேன ஜவக்தி மூகஹா अंधः प्रपश्यति सुतं लभते च वन्द्या तं देवमेव वरदं शरणं गतोऽस्मि। எம்பெருமானாருக்காக சிவபெருமானிடத்துல சரணாகதி பண்ணவர் யமுனாச்சாரியர் அளவந்தார். அளவந்தார் அவருக்கு ஒரு பிரணாமத்தை தெரிவிக்கிறார். சயாமுனம் ராமம் யமுனாச்சாரியர் அவருக்கு ஆச்சாரியராக இருந்த மணக்கால் நம்பி. மணக்கால் நம்பியினுடைய சரித்திரம் அத்தியுதமான சரித்திரம். மணக்கால் நம்பி ஆளவந்தார இந்த வேதாந்த மார்க்கத்துல கொண்டு வரத்துக்கு எவ்வளவு சிரமப்பட்டார்ன்றது குரு பரம்பரைய பார்த்தோம்னா தெரியும். ஆச்சாரியன் தனது ஆச்சாரியன் அந்த மணக்கால் நம்பிக்கை ஆச்சாரியரை உயர் கொண்டார் நியமிச்சுட்டு போயிட்டார். நாகமுனிகளுடைய பேரன் அளவந்தார் அவருக்கு நான் என்னென்னலாம் உனக்கு உபதேசம் பண்ணிருக்கணும் இது மொத்தத்தையும் நீ அவருக்கு உபதேசம் பண்ணணும்னு சொல்லிட்டார். அளவந்தாரோ ராஜ சபையில ஒரு பெரிய ஸ்தானத்துல இருந்திருக்கவர், ராஜபோகத்துல சிலை சென்றவர். அவரை எப்படி அவரை பார்க்கவே முடியாது. அவரை கஷ்டப்பட்டு பார்த்து அவரை நல்வழிப்படுத்தி அந்த ராஜபோகம் மொத்தத்தையும் விட்டுட்டு கீதோபதேசம் பண்ணி அவருக்கு அவர் சிறியாசிரமத்தை ஸ்வீகரிக்கும்படியாக பண்ணி உயர்கொண்டார். தமக்கு உபதேசம் பண்ணின சர்வார்த்தங்களையும் அவருக்கு உபதேசம் பண்ணவர் மணக்கால் நம்பி. அந்த மணக்கால் நம்பியையும் பத்மாட்சநாத சதஜித் பத்மாட்ச சுந்தரிகாட்சன்னு பேரு அவர்தான் உயர்கொண்டார். அவர் நாதமுனிகளுடைய சாட்சாத் சிஷ்யர். அடுத்தது நாதமுனிகள் தாளம் முழங்கி தமிழ்முறை இன்னிசை தந்தவள்ளன். இன்றைய தினத்துல ஆழ்வார்களுடைய சீர்திருத்திகள் திவ்ய பிரபந்தங்கள் நம்மிடத்துல இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் நாதமுனிகள் தான். அப்போ அந்த நாதமுனிகளுடைய ஒரு திருவடிக்கு ஒரு அஞ்சலி சமர்ப்பிக்கிற நாத சகஜித் பிரபன்னஜன சுல்தான கூட்டஸ்தர் என்று சொல்லப்படுகிற நம்மாழ்வார். நம்மாழ்வார் நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரையில அவர் நான்காவதாக திகழ்கின்றவர். அவருக்கும் சேனேச ரமா ரமாபதினு வந்தே சேனேச சக்சேன ரமா மகாலட்சுமி ரமாபதி ஸ்ரீனிவாசன் இவா எல்லாரையும் நான் வணங்குகிறேன் என்று சொல்றார். என்னுயிர் சந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளான் பெரும்போதோர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனநாதன் இன்னமுதத்து அமுத. இது வரைக்கும் வரிசையா மகாலட்சுமி வரைக்கும் சொல்லி வந்த இதுல இதே வரிசையில தான் சொல்லிட்டு வர. இப்படி ஆச்சாரிய பரம்பரைன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஆகையால இந்த ஆச்சாரிய பரம்பரைய நாம தோற்றம் பண்ணணும் என்பது முக்கியமான விஷயம். அங்க ஸ்ரீமத் குரு பரம்பராசாரத்துல சொல்லச்சு தமிழ்ல சொல்லி சொன்னார். அதை இந்த இடத்துல சம்ஸ்கிருதத்துல சொல்லி சொல்ற. இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள். ஆச்சாரியர்கள் தான் நம்மளுடைய அஜ்ஞானமாகிற இருட்டை போக்கடிக்கின்றவர்கள். நம்மளுடைய சம்பிரதாயம் பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு தாயார் பெருமாள் தாயார் விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் என்கிற அந்த வரிசை ஆச்சாரிய பரம்பரையில் வருது. இந்நமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே என்று சுவாமி தேசிகன் ரகசியத்துறை சாரத்தில் ஆரம்பத்தில் தமிழ் பாசுரத்தில் சாதித்த மாதிரி இங்க ரகசியங்களுடைய சாரத்தை சொல்ல போறதுனால சம்ஸ்கிருத ஸ்லோகத்தினால आचार्य वणंगुगिன்ற मुदल श्लोकत्तिनाल पद्माक्षनाथ सठति सेनेश रमा रमापतिन वंदे एंड्रु इंगुम नामुम दिनमुम अनुसंधानम செய்ய வேண்டியது நம்மளுடைய சாட்சாத் ஆச்சாரியனுடைய தனியன் அதுக்கப்புறமா பரமாச்சாரியனாக ஆச்சாரியனாக இருந்திருக்கிற அவர்கள் எல்லாம் அந்த ஆச்சாரிய பரம்பரையை நாம தினமும் சேவிக்கணும் தினமும் தியானம் பண்ணணும் என்பதை தான் அனுஷ்டித்துக் கொண்டு நம்மையும் அனுஷ்டிக்க வைக்கிறார் இது இந்த ரகசியத்துல முதல் ஸ்லோகமாக மங்கள ஸ்லோகமாக அமைந்துள்ளது இதன்படி நாமும் முதலில் ஆச்சாரிய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் அஸ்மத்குரு பரமகுருன்னு यतिवरपूर्णोसयाहमुनं रामं पद्माक्षनाथ सखजित् तेनेश रमारमापतिं वन्दे कवितात्किक सिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदान्त गुरवे नमः।